சார், இப்போ மார்க்கெட் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டே வந்து ஒரு ட்ரேடர்ஸ்க்கான ப்ராஜெக்ட், ஒரு வணிகத்துக்கான ப்ராஜெக்ட். ஆக்சுவலி எங்களோட மெயின் மோட்டிவே என்னென்னா தமிழ்நாட்டை ஒரு ட்ரேட் ஹப்பாக மாற்றணும். எல்லா விதமான வந்துட்டு போகிறதுக்கு ப்ளஸ் அவங்க பொருளை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான ஒரு இடம் ஈஸியாக இருக்கணும். அந்த இடத்துக்கு வேணும்னா முதல்ல வந்து இவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பு வேணும். அதனால தான் நாங்கள் இந்த பின்னி மில்ஸை செலக்ட் பண்ணோம். இந்த மார்க்கெட்டுமே ஆர்கனைஸ்டாக கிடையாது. இப்போ இந்த மார்க்கெட்டில் நான் வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் அடுத்து 100 வருஷத்துக்கு நான் நல்லா வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கட்டமைப்பு ரெடியாக இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற ஒரு இயந்திரமான ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் தான் அவங்களுக்கு டைம் கிடைக்கும். இந்த ஒரு நாள் அவங்க உள்ளே வர்றாங்க அப்படின்னா எல்லா பொருளையும் ஒரே இடத்துல வாங்குற மாதிரி இருக்கும். ட்ரேடர் ரீட்டைலராகவும் இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய ஹோல்சேலராகவும் இருக்கலாம், இல்லை மேனுஃபேக்சராகவும் இருக்கலாம். நம்ம மற்ற மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணுறப்ப நம்மளது வந்து ரொம்ப யூனிக்கான மார்க்கெட். இல்லை இப்போ இந்த மாதிரி வேற வேர்ல்ட் லெவலில் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியும். வேர்ல்ட் லெவலில் இந்த மாதிரி ஒரு ஹோல்சேல் கம் மந்த்லி கமாடிட்டி மார்க்கெட்டுங்கிறது எங்கேயும் கிடையாது. முதல் நமக்கு சென்னையிலேயே பெரிய டாலஸ்ட் பில்டிங்னா உங்களுக்கு எது தெரியும்? எல்ஐசி தான் தோணும். எல்ஐசி தான் தெரியும். 14 மாடி ஃபஸ்ட்டு அதை விட அதிகமாக கட்டினது நம்ம தான். 15 மாடி மொத்தமாக இதில் வந்து 78 எஸ்கலேட்டர் இருக்கு. ஒரு கடையில இருந்து மேக்சிமம் 80 மீட்டர் தான் ஒருத்தர் நடந்து போகணும் அடுத்த ஒரு எஸ்கலேட்டரோ லிஃப்டையோ ரீச் பண்றது. உள்ளுக்குள்ள ஐடி பார்க் வருது, அதுக்கு பிளஸ் மார்க்கெட் ஆஃப் இந்தியாவில் ஒரு சென்ட்ரல் பிளாஸா நம்ம ஒரு இடம் வச்சிருக்கோம். வந்து ஒரு 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் ஓபன் ஏரியா. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்முடைய ஆதன் தமிழ் சேனல்ல பிசினஸ் பாஷா நிகழ்ச்சியில ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரமுகரை தான் சந்திக்க இருக்கிறோம். எஸ்பிஆர் சிட்டி பெரம்பூர்ல இருந்து நாம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த எஸ்பிஆர் சிட்டிக்குள்ள மார்க்கெட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு மிக முக்கியமான ஒரு ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து குவியக்கூடிய ஒரு இடம் உருவாக இருக்கிறது. இது எப்போ துவங்கப்பட்டுச்சு, இது எப்போ முடிய போகிறது, அதே போல இது ஏசியாவிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா வலம் வரப்போகுது, இந்தியா முழுக்க பேசுபொருளாக மாறப்போகிறது, அந்த ஒரு முக்கியமான ஒரு மார்க்கெட்டிங் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இடத்துல தான் நாம நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மார்க்கெட்டிங் ஆஃப் இந்தியாவினுடைய வைஸ் பிரசிடென்ட் துணைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு சிவகுமார் அவர்களை தான் நாம இன்னைக்கு நம்முடைய பிரத்யேகமான ஆதன் தமிழினுடைய பிஸ்னஸ் பாஷா நிகழ்ச்சியில பேட்டி எடுப்பதற்கு வந்திருக்கிறோம். ஸோ வாரம் நிகழ்ச்சிக்கு சொல்லலாம், இது ஆதன் தமிழ் வழங்கும் பிஸ்னஸ் பாஷா. ஒரு வணிகத்துக்கான ப்ராஜெக்ட். எங்களோட மெயின் மோட்டிவே என்னன்னா தமிழ்நாட்டை ஒரு ட்ரேட் ஹப்பாக மாற்றணும் அப்படிங்கிறதுனால. ஹிஸ்ட்ரி படி போனீங்கன்னு சொன்னீங்கனாலும் முதல்ல வணிகம் ஆரம்பித்ததே வந்து தமிழ்நாட்டில் இருந்தான். கண்டிப்பாக காரணம் சோழா அந்த பீரியட்லேருந்து, பல்லவா பீரியட்லேருந்து நமக்கு வந்து வணிகம் ஆரம்பித்தது வந்து தமிழ்நாட்டிலேருந்து. இது இங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆகி ஃபுல்லாக வந்து மலேசியா, சிங்கப்பூர், கடாரம் அந்த ஸ்ட்ரெச் வரைக்கும் ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபுல்லாக ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தோம். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த ட்ரேடுங்கிறத வந்து நம்ம வந்து வேற வேற இடத்த எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதை திருப்பி இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் எங்களோட ஃபர்ஸ்ட் விஷன். அந்த விஷனுக்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு இதுதான் வந்து மார்க்கெட் ஆஃப் இந்தியா. ஸோ மார்க்கெட் ஆஃப் இந்தியாவில் நான் வந்து உள்ளே வந்து பார்த்தேன் சார், அந்த ப்ராஜெக்டை பிளானை காமிச்சாங்க, பின்னாடி தான் இருக்குது அந்த பிளானு. அந்த பிளானை சுற்றி பார்க்கும்போது எனக்கு எந்த தேவையானாலும் வெளியிலேயே போக வேண்டியது இல்லை போல இருக்கு, எல்லாமே இது உள்ளே இருக்குது. இந்த பிளான் எப்படி வந்துச்சு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? சார், இதுக்கு வந்து ஒரு 5 வருஷமாக வந்து நாங்கள் மார்க்கெட் நிறையா ரிசர்ச் பண்ணோம். ரிசர்ச் பண்ணோன்னா வணிகம் அப்படிங்கிறது வந்து வெறும் வியாபாரிகளை பொறுத்து சேர்ந்தது மட்டும் கிடையாது. இது வந்து கடைசியாக எண்ட் யூசர் வரைக்கும் வந்து ஆக்சுவலாக வணிகம் சேர்ந்தது. அதாவது ஒருத்தர் மேனுஃபேக்சர் பண்ணுறதுலேருந்து நுகர்வோர் வரைக்கும் வந்து இது போய் சேர வேண்டிய ஒரு பொருள். ஆக்சுவலாக இது ரொம்ப பெரிய வணிகமாக இருக்கலாம், அதாவது மேனுஃபேக்சர் பெரிய மல்டிக்ரோர் மேனுஃபேக்சராக இருக்கலாம், ஒரே ஒரு பீஸ் வாங்குற ஒரு கஸ்டமராகவும் இருக்கலாம். இவங்க எல்லாரையும் கொண்டு வந்து சேர்க்கறதான் வணிகம், ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்க்கணும். இதை நான் கொண்டு வந்து சேர்க்குறப்ப கஸ்டமருக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்.
நாங்கள் ரிசர்ச் பண்ணப்போ என்ன பண்ணோம்னா, ட்ரேடர்ஸ்க்கும் கஸ்டமர்ஸ்க்கும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதாவது விற்கிறவரும் வாங்குறவங்களும் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, இதுக்கான என்னென்னலாம் தடைகளாக இருக்குது, இப்போ இருக்கிற மார்க்கெட், இது வந்து நம்ம வந்து சென்னையோட பாரிஸ்ன்னு சொல்ல முடியாது, இல்லை நீங்கள் மதுரை எடுத்துக்கிட்டா விளக்கு துணி, எங்கெங்கெல்லாம் ஹோல்சேல் மார்க்கெட் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் வணிகம் பெருசாக நடக்குதோ, இங்கே இருக்கிற சேலஞ்சஸை நாங்கள் முதல்ல வந்து அட்ரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் எங்களோட ஐடியா. அதுக்கு முதல்ல நாங்கள் மார்க்கெட்டில் போய் முதல்ல பார்க்கணும். பார்க்குறப்ப எல்லாரையும் நாங்கள் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, இது இன்னும் பெட்டராக இருந்தால் எப்படி வந்து நம்ம உலகத்தரம் வாய்ந்த ஒரு லெவலுக்கு போகலாம், ட்ரேட் ஹப்பாக மாறணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன சப்போர்ட்லாம் தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கான கட்டமைப்பு தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ ரொம்ப முக்கியமாக நான் உள்ளே வந்து பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சது பல விஷயங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ட்ரேடர்ஸ்க்கு நிறைய சவால்கள் இருக்கும், அந்த சவால்களெலாம் பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறது அடிப்படை நோக்கம் சொல்லியிருக்கிறீங்க. இந்த மார்க்கெட் ஆஃப் இந்தியா இந்த சவால்களெல்லாம் நிச்சயமாக பூர்த்தி செய்யும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் சொல்ல விரும்புகிறீங்க? சவால்கள் அப்படின்னு முதல்ல எடுத்துட்டோன்னா, ஒன்று ட்ரேடர் சைட்லேருந்து பார்க்கணும். ட்ரேடர் சைட்லேருந்து பார்க்கணுன்னா அவங்களோட பொருட்களை கொண்டு வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வந்து உள்ளே கொண்டு வந்து சேர்க்கறது, டிரான்ஸ்போர்ட், அவங்களுக்கு வர திங்ஸை வந்து வேறு வேறு ஊர்லேருந்து கொண்டு வந்து அவங்களோட இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். இது இன்னைக்கு இருக்கிற கட்டமைப்பில் ரொம்ப ரொம்ப கஷ்டம், அவங்க இருக்கிற எக்ஸிஸ்டிங் இருக்கிற இடத்துல. அப்போ அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வேணும், ஒரு லோடிங் அண்ட் அன்லோடிங் ஸ்பேஸ் வேணும். இதை வந்து ஃபஸ்ட்டு அது ரெடி பண்ணணும். ஓகே, அடுத்தது அவங்களுக்கு தேவையான செக்யூரிட்டி சப்போர்ட்டு. இப்போ ஒரு ஒரு சின்ன விஷயம் நம்ம எடுத்து நமக்கு நம்மளை வெளிலேருந்து பார்க்குறப்ப ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும், கூலி. எஸ், சரக்கு வருது, அவங்களால சரக்கு வந்து நைட்டில் தான் லாரி உள்ளே வர முடியும், சிட்டிக்குள்ளே வரணுன்னா நைட்டு தான் வர முடியும். ஒரு ஒரு வியாபாரி யோசிச்சு பாருங்க, காலையில் வந்து 9 மணிக்கு அவர் வந்து கடையை திறக்கிறாரு, நைட்டு 10 மணி வரைக்கும் வியாபாரம் நடக்குது, அவர் பொருளை இறக்க முடிஞ்சது நைட்டு 12 மணிக்கு தான் இறக்க முடியும். ஆமாம், அப்போ அவர் நைட்டு 12 மணி வரைக்கும் இருந்து நைட்டு அந்த பொருளை அங்கேருந்து இறக்கி லோட் பண்ணிவிட்டு 2-3 மணிக்கு தான் முடியும், அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு திரும்பி காலைல 9 மணி வந்து கடையை திறக்கணும். இது வந்து அவங்களுக்கு ரெகுலராக இருக்க விஷயம். ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சரக்கையும் வந்து அடுத்து 2-3 மாசத்துக்கு சேர்த்து வைக்க முடியும். பெரிய சேலஞ்ச் தான் இந்த சேலஞ்ச், ரொம்ப அது வந்து தினம் தினம் அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் ஒன்று. இதுக்கு அட்ரஸ் பண்ணுறதுக்காக ஒரு காமனான விஷயமா நாங்கள் என்ன பண்ணோம்னா, கடையை நீங்கள் திறக்கிறீங்க 9 மணிக்கு வந்து திறக்கிறீங்க, 10 மணிக்கு கடையை மூடிட்டு போகிறீங்க, நீங்கள் போகிறப்ப உங்களோட என்ன பொருள் வருதோ அதை ஆஃபீஸில் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே பொருள் எடுத்து வச்சுக்குவாங்க, காலையில் நீங்கள் ஆஃபீஸ் வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒரு பொறுப்பை வந்து பொறுப்பெடுத்து பண்ணுற மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரு ட்ரேடருக்கான எல்லா சப்போர்ட்டையும் நாங்கள் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு பேக்கெண்டில் என்னென்ன சப்போர்ட் வேணுமோ, ஹவுஸ் கீப்பிங், கிளீனிங்கு, இது எல்லாமே நாங்கள் பார்த்துக்குவோம். நிச்சயமா சார், இப்போ நீங்கள் சொல்லும்போது கூட சொல்லியிருந்தீங்க தமிழ்நாட்டையே வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஹப்பாக மாற்றணுங்கிறதான் அடிப்படை நோக்கம் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் பெரம்பூரை சூஸ் பண்ணதுக்கு, அதுவும் எஸ்பெசிட்டியை சூஸ் பண்ணதுக்கு என்ன என்ன காரணம் சார், ரீசன் இருக்கா ஸ்பெசிஃபிக்காக? ஒரு வணிகத்தோட மெயின் இது சப்போர்ட்டே என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் தான். டிரான்ஸ்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கடல் வணிகம், ரயில்வேஸு, ரோட்வேஸு, ஓகே, இது எல்லாமே வந்து எங்கே வந்து உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் ஆக முடியுமோ அந்த இடத்துல தான் வந்து ஹப் வந்து நல்லா இதுவாகும். இப்போ நம்ம பாரிஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா எதனால அப்படின்னா சென்ட்ரல் பக்கத்தில், அதே மாதிரி ஹார்பர் பக்கத்தில், ஓகே, பஸ் ஸ்டாண்ட் அங்கே தான் இருந்துச்சு முதல்ல, இப்போ தான் கோயம்பேடு போயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான எல்லா விதமான வந்துட்டு போகிறதுக்கு ப்ளஸ் அவங்க பொருளை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான ஒரு இடம் ஈஸியாக இருக்கணும். அந்த இடத்துக்கு வேணும்னா முதல்ல வந்து இவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஒரு பெரிய இடம் வேணும். அதனால தான் நாங்கள் இந்த பின்னி மில்ஸை செலக்ட் பண்ணது. இங்கே வந்து ஆக்சுவலாக இது 100 ஏக்கர் இடம், இதில் 63 ஏக்கர் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் டெவலப் பண்ணுறோம். சார், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த விஷயம் வந்து ஒரு ஹப்பாக இருக்குது, ரொம்ப முக்கியமான பாயிண்டாக இருக்குது அப்படின்னா, சைனீஸ் அது கூட கம்பேர் பண்ணுற ஒரு விஷயம் எப்பயுமே இருக்கும் சார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் வந்து சைனீஸ் தான் ஒரு பிக்கஸ்ட் ஒரு ஹப்பாக இருக்கிறாங்க, ட்ரேடர்ஸ்க்கு நிறைய பேர் உதவி பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனோட இதை கம்பேர் பண்ணுமா, ஒரு ஏஷியா லெவலில் அதை கம்பேர் பண்ண முடியுமா சார்? இது இப்போ இந்த மார்க்கெட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று எது எடுத்துட்டிங்கன்னா, ஒரு சைனாவோட நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரெண்டுமே வேற வேற வித்தியாசமான ஒரு தளம். ஓகே, சைனாவோடது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு மார்க்கெட்டை ரெடி பண்ணி ஒரு டிஸ்ட்ரிக்டை ரெடி பண்ணி அந்த பொருளுக்கான மார்க்கெட்டும் அந்த ஒரு இடத்துல கிடைக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல பர்டிகுலர் திங் தான் கிடைக்கும், அது மட்டும் தான் கிடைக்கும். இப்போ காங்ஸோ அப்படின்னு போனீங்கன்னா சைனாவில் வெறும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் கிடைக்கும். அதில் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போனீங்கன்னா அங்கே வெறும் வந்து இந்த ஹோட்டலுக்கு தேவையான சம்மந்தமான பொருட்கள் கிடைக்கும். துணி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு மார்க்கெட், அது மாதிரி ஒரு ஒரு மார்க்கெட்டையும் அவங்க வந்து தனியாக பிரித்து அந்த ஒரு வணிகத்துக்கு அந்த மார்க்கெட்டை ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வணிகத்துக்கு தனித்தனியான இடங்கள் இருக்கு. இப்போ நம்ம திருப்பூர் எப்படி எடுத்துட்டீங்கன்னா பனியனுக்கு, சூரத்துன்னு எடுத்துட்டீங்கன்னா கோல்டு, இது டைமண்டோட இது. ஸோ இந்த மாதிரி நமக்கும் வந்து ஒரு ஒரு மார்க்கெட் இருக்கு. ஆனால் எந்த மார்க்கெட்டுமே ஆர்கனைஸ்டாக கிடையாது. ஆர்கனைஸ்டுன்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ரக்சராக, இப்போ இந்த மார்க்கெட்டில் நான் வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் அடுத்து 100 வருஷத்துக்கு நான் நல்லா வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கட்டமைப்பு ரெடியாக இருக்கணும்.
அந்த கட்டமைப்பு பிளஸ் இன்னைக்கு இருக்கிற கண்டிஷனுக்கு நுகர்வோருக்கும் அது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஆக்சஸா இருக்கும். ஈஸி ஆக்சஸ் எளிமையா போய் அணுகிற மாதிரி இருக்கும், எளிமையா அணுகிற மாதிரி இருக்கணும். பிளஸ் அவங்க வந்து எதுவுமே ஒரு பேர்டனா பார்க்க கூடாது. அது எல்லாம் போக இன்னைக்கு இருக்கிற ஒரு ஒரு இயந்திரமான ஒரு சூழ்நிலையில ஒரு நாள் தான் அவங்களுக்கு டைம் கிடைக்கும். அந்த ஒரு நாள் அவங்க உள்ள வர்றாங்க அப்படின்னா எல்லா பொருளையும் ஒரே இடத்துல வாங்குற மாதிரி இருக்கணும். ஓகே, இப்ப நான் ஒரு ட்ரேடர் அப்படின்னா நான் உள்ள வந்தேன்னா எனக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் பொருளும் ஒரே இடத்துல வாங்குற மாதிரி இருக்கணும், ஃபேமிலிக்கு கோல்டும் ஒரே இடத்துல வாங்குற மாதிரி இருக்கணும், அதே மாதிரி துணிமணி வாங்குறது தான் ஒரே இடத்துல இருக்கணும். இது வந்து ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா வியாபாரம் இன்னும் நல்லா மல்டிப்ளை ஆகும். தனித்தனி மார்க்கெட்டா இருக்கப்ப உங்களோட நுகர்வோர் பிரிஞ்சு போயிடுறாங்க. ஓகே, அப்ப எனக்கு அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ இது வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைக்குது, ஒருங்கிணைக்குது. பிளஸ் ஒரு மார்க்கெட்டுக்கு வர ஆளுக்கு இன்னொரு மார்க்கெட் பார்த்து உந்துவேகம், அங்கே அந்த மார்க்கெட்லயும் போய் வாங்குற ஒரு ஆர்வம் வரும். இப்ப ரொம்ப குறிப்பா நீங்க சொல்றீங்க இவ்வளவு ட்ரேடர்ஸ் வந்து ரீட்டைலர்ஸ் தான் வருவாங்க அப்படின்னும் போது சாதாரண சில்லறை வணிகர்கள் சின்ன சின்ன அவங்களுக்கு கூட அணுக முடியும் சார், இது அவ்வளவு ஆக்சசபிளா இருக்கும்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அதை பத்தி? இப்போ ஒரு ஒரு நான் தான் சொன்ன முதல்ல சொன்ன மாதிரி வணிகம் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பா மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, கடைசியில ஒரே ஒரு ஒரு பொருள் வாங்குற ஒரு எண்ட்யூசரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கணும். இது வந்து கடை வச்சிருக்கவங்க, நான் இப்போ ட்ரேடர், நான் ஒரு கடை வச்சிருக்கேன்னா அது என்ன என்ன சம்மந்தப்பட்டது? நான் வந்து வெறும் நான் ஹோல்சேல் மட்டும்தான் பண்ண போறேன், இல்லை ஒரு பொருள் வந்து கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படிங்கிறது வந்து அந்த கடைக்காரர் அவர் மனநிலையை பொறுத்தது மட்டும் இல்லை, அவர் முடிவெடுக்க வேண்டியது. ஏன்னா அவர் என்ன விலைக்கு விற்கிறாரு, அவர் அதிகமாக வந்துச்சுன்னா என்ன விலைக்கு விற்க முடியும், அதுவே ஒரு ஒரு பீஸாக விற்றாங்கன்னா என்ன விலைக்கு விற்க முடியும், அவரோட டிசிஷன் அது. ஸோ நாங்கள் என்ன கொடுக்குறோன்னா ஒரு ஃபெசிலிட்டி தான் கொடுக்குறோம். ஒரு ட்ரேடருக்கு நாங்கள் ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குறோம். ட்ரேடர் ரீட்டைலராகவும் இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய ஹோல்சேலராகவும் இருக்கலாம், இல்லை மேனுஃபேக்சராகவும் இருக்கலாம். மேனுஃபேக்சராக இருக்காருன்னா அவர் பொருளை இங்கே வைக்க போறாரு, பல ட்ரேடர்ஸ் அவர்கிட்ட வந்து வாங்கலாம் இங்கே. இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், இது வந்து ஒரு தளம். இப்போ ரிசர்ச் ஸ்ட்ரீட் தனியாக இருக்கு, மற்ற இடங்கள் தனியாக இருக்குன்னா இப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒரு இடத்துல கொண்டு வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல ஒருங்கிணைச்சு. நான் எல்லா வியாபாரிகளோட பெரிய சேலஞ்ச் என்னன்னா ஃபுட்ஃபால்னு சொல்லுவோம் நம்ம மார்க்கெட்டிங் சைட்லேருந்து, அதாவது எத்தனை பேர் உள்ள வர்றாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கடையோட வியாபார சக்சஸ்க்கான ஒரு அடையாளமா இருக்கு. அடையாளம் அது வந்து நாங்கள் கொண்டு வரணும், உள்ள கொண்டு வரணும்னா எவ்வளோ மக்கள் உள்ள வர்றாங்களோ அவங்கள தான் நான் டார்கெட்டா பார்க்கணும். நான் இன்னைக்கு ஒரு என்னோட பெரிய சேலஞ்ச், ஒரு ட்ரேடரோட பெரிய சேலஞ்ச் என்னன்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான். நான் கொண்டு போய் எப்படி வந்து நான் கொண்டு போய் ரீச் ஆகிறேன் அப்படிங்கிறதுக்கு, நான் ரீச் ஆகணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற பெரிய தளவாடம் எது என்னன்னு சொன்னி பார்த்தீங்கன்னா டிவியோ இல்லை நியூஸ் பேப்பரோ, இது ரெண்டுத்துக்குமே சின்ன ஒரு வியாபாரிக்கு ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பென்ஸ் இது. ஓகே, அது அவங்களால பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ நான் இங்கே ஒரு 100,000 கஸ்டமர் இங்கே உள்ளே வராங்கன்னா நான் இந்த இடத்துல மட்டும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணனா போதும், இங்கே மட்டும் நான் ப்ரொமோஷன் பண்ணால் போதும், இவங்க வெளியில் போய் டிவிலையோ இல்லை பேப்பர்லையோ பெருசாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியங்கள் இருக்காது. சார் இப்போ ரொம்ப குறிப்பாக உலகத்தில் வந்து பல இடங்கள் அந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஹப்ஸ்லாம் இருக்குது, அதனோட கம்பேர் பண்ணி இந்த மார்க்கெட் ஆஃப் இந்தியா வந்து நீங்கள் சொல்ல முடியுமா? இவ்வளோ கம்பேரிசனில் இவ்வளோ தூரம் நம்ம வந்து மேம்பட்டுருக்கோம், அப்டேட்டாக இருக்கும்னு சொல்ல முடியுமா? முதல்ல சொன்ன மாதிரி தான், நம்ம மற்ற மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணுறப்ப நம்மளது வந்து ரொம்ப யூனிக்கான மார்க்கெட். ஓகே, மற்ற எல்லா இடத்துலையுமே அந்தந்த பொருட்களுக்கு மார்க்கெட் இருக்கும், அப்படி இல்லைன்னா ரீட்டைல் ஹப்பாக தனியாக இருக்கும். இல்லை இப்போ இந்த மாதிரி வேற வேர்ல்ட் லெவலில் எங்கேயுமே பார்க்க முடியும், வேர்ல்ட் லெவலில் இந்த மாதிரி ஒரு ஹோல்சேல் கம் மல்டி கமாடிட்டி மார்க்கெட்டுங்கிறது எங்கேயும் கிடையாது. ஸோ வேற எங்கேயுமே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆரம்பிக்கிறோம். இது எங்களோட எம்டியோட ஒரு விஷனரி ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட மெயின் இதுவே என்னன்னா இருக்கிற எல்லா வியாபாரிகளுக்கும் ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்கணும், அதே இல்லாம இருக்கிற மக்களுக்கும் வந்து ஒரு ஈஸியான ஆக்சஸ் கொடுக்கணும். சரி, இப்போ ஆக்சுவலி இது யங்ஸ்டர்ஸும் பார்த்துட்டு இருப்பாங்க, ஸோ நம்ம ஷோ நேமே வந்து பிசினஸ் பாஷா தான். அடிப்படையில் சிவகுமார் சாரை பத்தி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன், அதே மாதிரி எம்டி சார் பத்தி நீங்க சொல்லணும் சார் எங்களுக்காக. உங்க எப்படி இந்த பார்த்து நீங்க வந்தீங்க, இதுக்குள்ள நீங்க எப்படி இந்த நிலைமை இருக்கிறீங்க இன்னைக்கு? ஃபர்ஸ்ட் வந்து நான் எங்களோட எம்டியை பத்தி சொல்லிடுறேன். அவர் வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுமே அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்டா யோசிக்கிற ஒரு, அதாவது எல்லாரும் பண்ணுறதை நம்மளும் பண்ணக்கூடாது, கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும், அது இல்லாமல் அதில் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிறதா எங்களோட அவரோட ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம உள்ளே வந்து அதுக்கு முன்னாடி வேற ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளே வந்தப்போ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து ஓஷன் ஹைட்ஸ்ன்னு சொல்லிட்டு, இது வந்து நம்ம சவுகார்பேட்டில் இருக்கிற ஒரு, இதோட ஃபஸ்ட் என்ன ஃபஸ்ட் யூனிக்காக எப்படி யோசிச்சாங்க அப்படின்னா, முதல் நமக்கு சென்னையிலேயே பெரிய டாலஸ்ட் பில்டிங்னா உங்களுக்கு எது தெரியும்? எல்ஐசி தான் தோணும், எல்ஐசி தான் தெரியும். 14 மாடி ஃபஸ்ட்டு அதை விட அதிகமாக கட்டினது நம்ம தான். 15 மாடி ஓஷன் ஹைட்ஸுங்கிறது 15 மாடி ஃபஸ்ட்டு, அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கட்டினது. அதே மாதிரி ட்ரேடர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது, ஒரு பில்டிங்கில் லிஃப்ட் வச்சு ட்ரேடர்ஸ்க்குன்னு ஃபஸ்ட்டு பில்டிங் கட்டினது நம்ம தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் அவர் யூனிக்காக யோசிக்கிறது தான். அதே மாதிரி இப்போ நம்மளோட ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட டவர்ஸ்
சென்னையிலேயே தான் டாலஸ்ட் டவர். இப்போ இருக்கிற டவர் நம்மளதுல நம்ம இதுலயே ப்ராஜெக்ட்லயே ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டவர்னு பார்த்தீங்கன்னா 36 மாடி. அதுதான் இப்போ சென்னையில் இருக்கிறதுலயே டாலஸ்ட். ஸோ நம்மளதுல டாலஸ்ட் வரப்போறதுன்னு பார்த்தீங்கன்னா 55 மாடி. 55 ஃப்ளோர்ஸ். இதுதான் வந்து சவுத்துலேயே வந்து ரொம்ப டாலஸ்டாக இருக்க போகுது. ஸோ இது வந்து ஒன்று ஒன்று யூனிக்காக அவர் யோசிக்கிற விஷயம். அப்படி யோசிச்சு ஒன்று வந்தது தான் மார்க்கெட் ஆஃப் இந்தியா. சிவகுமாரோட பயணம் எப்படிப்பட்டது? எப்படி நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்க? என்னோட எனக்கு வந்து ஒரு 25 வருஷமான எக்ஸ்பீரியன்ஸுங்க. இதுக்கு முன்னாடி நான் ஃபுல்லாகவே நிறையா டெலிகாமில் தான் இருந்தேன். ஸோ டெலிகாமில் இருந்துட்டு எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியில் கிடச்சப்பையும் இந்த ப்ராஜெக்ட்டுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. என்னென்னா ரொம்ப யூனிக்கான ப்ராஜெக்ட்டு. இது வந்து ஒரு ஒரு லெவலுக்கு நம்ம போயாச்சு. இதுக்கு மேலே நம்ம ஒன்று சம்பாதிக்கிறது ஒன்று, இன்னொன்று எப்படி வந்து நம்ம சொசைட்டிக்கு நம்ம சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு. ப்ளஸ் சேலஞ்சிங்கானது, நிறையா கற்றுக்கலாம், புது விதமான ஒரு யோசனை. இதில் இருக்க சேலஞ்சஸ் வந்து மற்ற எல்லாருமே யார் யாரோ பண்ணி ஒரு மேலே வந்த ஒரு சேலஞ்ச் இல்லாமல் இது புது சேலஞ்ச் நம்ம மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறது. மார்க்கெட் ஆஃப் இந்தியாவில் இந்த பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருந்தது சார், அதனால தான் நான் உள்ளே வந்துட்டேன். இதை பண்ணி ஆகணும் வந்துட்டா எந்த பாயிண்ட் நீங்கள் சொல்லுவீங்க? வா ஃபேக்ஸ் மாதிரி. வா ஃபேக்டர்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் ப்ராஜெக்டோட வா ஃபேக்டர்ஸ் சொல்கிறீங்களா இல்லை இந்த இந்த ப்ராஜெக்டே ஒரு வா ஃபேக்டர் தாங்க? ஓகே. ஸோ நீங்கள் ஒன்று 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 தனித்தனியாக நம்ம வந்து பெருசாக வந்து ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, வாவுன்னு சொன்னால் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தமாக இதில் வந்து 78 எஸ்கலேட்டர் இருக்கு. 78 எஸ்கலேட்டர் இருக்கு. நடக்கவே வேணாம் போல இருக்கு. ஒரு கடையில இருந்து மேக்ஸிமம் 80 மீட்டர் தான் ஒருத்தர் நடந்து போகணும் அடுத்த ஒரு எஸ்கலேட்டரோ லிஃப்டையோ ரீச் பண்ணுறதுக்கு. அப்படின்னா அவங்களோட ஆக்சஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று ரொம்ப பெருசாக இது, அதாவது இந்த ப்ராஜெக்டோட ஒரு மேக்னிடியூட் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கடையில் ஆரம்பிச்சு ஃபுல் மார்க்கெட்டை சுற்றி பார்த்துட்டு திரும்பி வந்தாங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 10 கிலோமீட்டர்ஸ். 18 கிலோமீட்டர். ஸோ அதோட மேக்னிடியூட் அவ்வளோ பெருசு. இது மொத்தமாக ஒரு 15 ஏக்கரில் வருது. ஒரு அப்போ நடந்து போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு 78 எஸ்கலேட்டர் இருக்குது, 76 லிஃப்ட் இருக்குது. ஸோ எங்கே ஏறினாங்கனாலும் அடுத்து ஒரு 80 மீட்டரில் அவங்களுக்கு அடுத்த ஆக்சஸ் இருக்கும். ஸோ இதுவே ஒரு ரொம்ப பெரிய ஒரு வா ஃபேக்டர் தான். நிச்சயமாக சார், இப்போ இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. என்னோட இறுதியான கேள்வி அப்படிங்கிறது, இது எப்போ வந்து ஓப்பன் ஆக போகிறது, எப்போ வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரப்போகிறது, இது கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? ஆக்சுவலி டைம் பீரியட் நாங்கள் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணது 2018ல்ங்க. பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து 2018ல மார்க்கெட் ஆஃப் இந்தியாவோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு 2 வருஷத்தில் 55% வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நாங்கள் லான்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து June 2022 வந்து லான்ச் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இதை வந்து 2 ஃபேஸாக பிரிச்சிருக்கோம், ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 சொல்லிட்டு. ஃபேஸ் 1 பயன்பாட்டுக்கு வந்து June 2022 நம்ம ஹேண்ட் ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த பீரியட்லேருந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஓவர பீரியட் ஆஃப் டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபுல் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20-25 வந்து நம்ம ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீஷன் பண்ணுறோம். ஆனால் இதை கேட்கும்போது எனக்கு என்ன தோணுது, நம்ம துணை கேள்வியே கேட்குறேன், ஒரு அரசாங்கம் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி தெரியுது. நம்ம பார்க்கும்போது தெரியுது, நீங்கள் சொல்ல போகும் தெரியுது, அந்த ப்ராஜெக்ட் பிளானே நம்ம பார்த்தோம். அது எப்படி ஒரு ஒரு தனியாரால் ஒரு இவ்வளவு ஒரு மேன் பவர் வச்சு பண்ண முடிஞ்சது உங்களால்? இது நார்மலாக வந்து இது அதான் சொல்ல ஒரு விஷனரியால் மட்டும்தான் அதை யோசிக்க முடியுங்க. எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர்மெண்ட்டை எதிர்பார்த்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு முன்னேற்ற பாதைக்குன்னு போகிறதுங்கிறது. அதுவும் இவ்வளோ ஒரு மெகா ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப கவர்மெண்ட்டோட சப்போர்ட் கட்டாயம் தேவை. நேற்று கூட பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காரு, உள்ளுக்குள்ளே ஐடி பார்க் வருது. ஓகே, அதுக்கு ப்ளஸ் மார்க்கெட் ஆஃப் இந்தியாவில் ஒரு சென்ட்ரல் பிளாஸா நம்ம ஒரு இடம் வச்சுருக்கோம். வந்து ஒரு 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் ஓப்பன் ஏரியா. இது வந்து ட்ரேடர்ஸ்க்கும் அவங்களோட ப்ரொமோஷன்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுக்கான இடம். இப்போ நம்ம சென்னையில் வந்து எல்லாத்துக்குமே ப்ரொமோஷன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணால் சென்னை ட்ரேட் சென்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து ஒரு ட்ரேடர்ஸோட ஹப்புக்குள்ளேயே கொண்டு வந்திருக்கும். ஓகே, ட்ரேட் சென்டர் ட்ரேடர்ஸ் ஹப்புக்குள்ளேயே இருக்கு. அவங்க இதுக்குள்ளேயே அவங்களோட ப்ரொமோஷன்ஸு, அவங்களோட லான்ச்சஸ் எல்லாமே இதுக்குள்ளேயே அவங்க பண்ணிக்கலாம், வெளியில் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இது எல்லாத்துக்கும் நேற்று வந்து முதலமைச்சர் தான் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்டோட சப்போர்ட் எங்களுக்கு நிறையா இருக்கு. இப்போ நம்மளோட பில்டிங்கை சுற்றி பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் இருக்க ரோடு மினிமமாக வந்து 80 அடி ரோடு. ஓகே, ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வரப்ப டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆக்சஸ்ங்கிறது இந்த ஆக்சஸ்க்கு வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ அதுக்கு நிறையா முயற்சிகள் எடுத்து அந்த ரோடெல்லாம் வைடன் பண்ணுறதுக்கு நிறையா சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி எல்லாத்துக்குமே கவர்மெண்ட்டோட சப்போர்ட் நிறையா இருக்கு, உதவி இருக்கு. எல்லாமே கவர்மெண்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு சில முக்கியமான வேலைகள் இருக்கு, பவுண்டரிஸ் இருக்கலாம் அவங்களுக்கு. அவங்களோட அந்த வேலைகள் தான் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ மக்களுக்கு மற்ற செய்ய வேண்டிய எல்லாத்தையும் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. வியாபாரத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் தனி இல்லைக்கணும், ஒரு ஒரு என்ன ஒரு பிரைவேட் செக்டர்லேருந்து பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா தான் ஒரு டெவலப்மெண்ட்ங்கிறது ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட நான் உள்ள சுற்றி பார்க்கும்போது கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குது, ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குது, டென்னிஸ் கோர்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது.
இல்லாத பொருள் அப்படின்னு என்ன அப்படிங்கிற தேடினா தான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ட்ரேடர்ஸ்க்கும் ரீட்டைலர்ஸ்க்கும் நீங்க தனிப்பட்ட முறையில் மார்க்கெட் அஃபேர் சார்பாக சொல்ல விரும்புறத அவங்களுக்கு சொல்லிடலாம் சார். இப்போ ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எல்லா சேலஞ்சஸையும் அவங்களுக்கான இருக்கிற எல்லா ஒரு பிரச்சனைகளையும் களையறதுக்கான ஒரு முயற்சி தான் நாங்கள் எடுத்திருக்க முயற்சி. இந்த இடம் வந்து இது உங்களோட இடம், ஒரு ஒரு ட்ரேடரும் இதை வந்து உங்களோட இடமா நினைச்சிங்க நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தமிழ்நாட்டை அடுத்த லெவலுக்கு ஒரு ஒரு பெரிய ட்ரேட் ஹப்பாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறதா எங்களோட வேண்டுகோள். நிச்சயமா சார், மார்க்கெட் ஆஃப் இந்தியா பற்றி இந்த விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்டாக வளரணும். அதே போல் நீங்கள் சொல்வதே போல் பல வணிகர்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை, நல்ல ஒரு ஹப்பாக இது மாறணும். ஆசியாவினுடைய ஒரு பேசுபொருளாக மார்க்கெட் ஆஃப் இந்தியா வளர்வதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி. தேங்க்ஸ் அண்ணி. நண்பர்களே, மீண்டும் ஒரு பிஸ்னஸ் பாஷா நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமை சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன்.